ஆர்இஆர்ஏ, அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி ஆக்ட். அப்படின்னா என்ன? இந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது? ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க வியாபாரம். உடன் வழங்குபவர் பிளாட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ். ரியல் எஸ்டேட் துறையில் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்தவும் வீடு வாங்குபவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் இந்திய அரசால் கடந்த 2018 கட்டமனை விற்பனை ஒழுங்குமுறை ஆணையம், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஆர்இஆர்ஏ ஆணையம் நிறுவப்பட்டது. ஆர்இஆர்ஏ சட்டம் ரியல் எஸ்டேட் சந்தையின் சவால்கள் மற்றும் திட்டங்களை முடிப்பதில் தாமதம் மற்றும் மோசடியான நடைமுறைகளை போன்றவற்றை சமாளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆர்இஆர்ஏ சட்டம் இந்திய ஒழுங்குமுறை கட்டமைப்பை நிறுவுகிறது மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக வாங்குபவர்களுக்கு செயல்முறையை சீராக செய்ய உதவுகிறது. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு விதிகள் 2017 படி மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கட்டிடங்கள் உட்பட அனைத்து ரியல் எஸ்டேட் திட்டங்களும் ஆர்இஆர்ஏ ஒப்புதல் கட்டாயம் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் கடந்த 2017 June 22 அன்று அரசாணை நிலை எண் 112 மூலம் வெளியிட்டது. மேலும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணையம் 2 பகுதிகளுக்கான அதிகார வரம்புகளை கொண்டு செயல்படுகிறது. அதில் ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஆகும். இந்த TNREREAல் 500 சதுர மீட்டருக்கு மேல் உள்ள நிலங்கள், 8 அடுக்குமாடிகளும் அதிகமாக குடியிருப்புகள் மற்றும் மனைகளை விற்பனை செய்வதற்கான ரியல் எஸ்டேட் திட்டங்கள் ஆகிய அனைத்தும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். இருப்பினும் மனைகள் 500 சதுர மீட்டருக்கு குறைவாக இருந்தால் ஆர்இஆர்ஏ ஒப்புதலை அவர்களின் விருப்பத்தின் பெயரில் செய்து கொள்ளலாம், கட்டாயமில்லை. மேலும் ஒருவரின் தனிப்பட்ட மனைகளை விற்கவோ அல்லது மாற்றவோ ஆர்இஆர்ஏ ஒப்புதல் அவசியமில்லை. இது போன்ற மனைகள் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் தனித்தனி மனைகளாக விற்கப்பட்டாலும் ஆர்இஆர்ஏ ஒப்புதல் பெற அவசியமில்லை. மேலும் இவ்வாறு தமிழ்நாடு கட்டமனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தில் மனைகளை பதிவு செய்ய தவறினாலோ, மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு இணைக்காத பட்சத்திலோ திட்டத்தின் செலவில் குறிப்பிடப்பட்ட தொகை அபராதம் அல்லது சிறை அல்லது 2 தண்டனையாக விதிக்கப்படும். ஆர்இஆர்ஏ சான்றிதழ் என்பது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியின் கீழ் ஒரு திட்டத்தின் பதிவை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சட்ட ஆவணமாகும். ஆர்இஆர்ஏ சான்றிதழில் மாநில அளவில் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் அல்லது திட்டங்கள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் திட்டத்தின் தனிப்பட்ட பதிவு எண், விளம்பரதாரர் மற்றும் திட்டமிட்டப்பட்ட நிறைவு தேதி ஆகியவற்றுடன் காணப்படும். ஆர்இஆர்ஏ சான்றிதழ் வழங்கப்படாமல் ஒரு சொத்து அல்லது கட்டுமான திட்டத்தை சந்தைப்படுத்தப்படவோ, முன்பதிவு செய்யவோ அல்லது விற்பனைக்கு வழங்கப்படவோ முடியாது. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒப்புதலின் நன்மைகள். முதலாவது, பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் கடுமையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டிருப்பதால் வாடிக்கையாளர்களின் நம்பகத்தன்மையை இது அதிகரிக்கிறது. இரண்டாவது, இதில் வகுக்கப்பட்டுள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கட்டடம் மற்றும் மனைகளின் உரிமையாளர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதற்கு ஆர்இஆர்ஏ சான்றிதழ் உத்தரவாதம் அளிக்கிறது. மூன்றாவது, முறைகேடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. நான்காவது, வாங்குபவர்களின் நலன்கள் மற்றும் உரிமைகளை உறுதி செய்கிறது. ஐந்தாவது, வாங்குபவர்களும் கட்டடம் மற்றும் மனைகளின் உரிமையாளர்களும் ஆர்இஆர்ஏயின் புகார்கள் குழுவை எளிதில் அணுகவும் முடியும். ஆறாவது, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான செயல்படுத்தப்படுவதை இது உறுதி செய்கிறது. ஏழாவது, முதலீட்டாளர்களுக்கு பொறுப்புணர்வை உருவாக்குகிறது. எட்டாவது, இந்த ஒப்புதல் மூலம் திட்டம் முடிப்பதில் தாமதம் குறைக்கப்படுவதோடு வீடு வாங்குபவர்களுக்கு வழங்கப்படும் போலியான தகவல்களும் தடுக்கப்படுகின்றன. ஒன்பதாவது, திட்டத்தை முடிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் வாங்குபவர்களுக்கு ஆர்இஆர்ஏ இழப்பீடு வழங்குகிறது. வாங்குபவர்களுக்கு ஒரு திட்டத்தில் இருந்து விலக விரும்பினால் வட்டியுடன் சேர்த்து முழு பணத்தையும் திரும்ப பெற அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. ஆர்இஆர்ஏவில் பதிவு செய்வது எப்படி? 500 சதுர மீட்டருக்கு மேல் நிலம் அல்லது 8 அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ள அனைத்து குடியிருப்பு அல்லது வணிக சொத்துக்களும் அந்தந்த மாநிலத்தின் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயமாகும். திட்டம் அமைந்துள்ள அந்தந்த மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ ஆர்இஆர்ஏ இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். புதிய திட்ட பதிவுக்கான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து
அதில் தேவையான தகவலுடன் படிவத்தை நிரப்பி ஆவணங்களை இணைக்க வேண்டும். தேவையான துணை ஆவணங்கள் நிறுவனத்தின் விவரங்கள், அதாவது பெயர், வகை, பதிவு செய்யப்பட்ட முகவரி, அடுக்குமாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கை மற்றும் வகை, கடந்த 5 ஆண்டுகளில் விளம்பரதாரரால் தொடங்கப்பட்ட திட்டங்கள், அவை முடிந்ததா இல்லை இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறதா, தற்போதைய நிலை என்ன, முறையான அதிகாரியிடமிருந்து ஒப்புதல் மற்றும் தொடக்க சான்றிதழின் நகல் போன்றவற்றையும் பதிவு செய்யும் போது இணைக்க வேண்டும். புதிய எண்ணை பெற்ற பிறகு திட்ட விவரங்களை ஆரிய இணையதளத்தில் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க வியாபாரம். உடன் வழங்கியவர் பிளாட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ்.